ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிர்பயா கொலை குற்றவாளிகளை தூக்கிலிட போற ஒரு நாள். காலையில 6 மணிக்கு தீகார் சிறையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூக்கிலிட போற முத நாள் ராத்திரியில இருந்து தூக்கிலிட போற அந்த டைம் பீரியட் வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இறுதி ஆசைகள், அவங்களுக்கு விருப்பமான உணவுகள், இதெல்லாம் எப்படி வழங்குவாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, மொத்தம் 6 குற்றவாளிகள். இந்த 6 குற்றவாளிகள்ல ஒருத்தன் வந்து மைனரா இருந்ததுனால 3 வருடம் சிறை தண்டனைக்கு அப்புறம் அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு குற்றவாளி சிறையிலே இயற்கை மரணம் அடைஞ்சிட்டான். மீதி இருக்கிற 4 குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை. இப்ப என்ன பண்ணுவாங்க, அதாவது முத நாள் ராத்திரியில இருந்து அந்த தூக்கிலிட போற டைம் பீரியட் வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இறுதி ஆசை, கடைசி ஆசை என்ன அப்படிங்கறத கேட்பாங்கல்ல, அதுல என்ன அந்த ஆசையில வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ பாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொத்துக்களை வந்து யாருக்கு வந்து எழுதி வைக்கிறது, இது மாதிரியான விளக்கங்கள் வந்து கேட்கப்படும். இது வந்து இதுதான் வந்து இறுதி ஆசையில வந்து கேட்பாங்க, இதுதான் பதிலா வந்து வாங்கப்படும். அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கு அன்று பிப்ரவரி 1ஆம் தேதி தூக்கிலிட போறாங்க அப்படின்னா, அன்று அதிகாலை 3 மணிக்கு வந்து அந்த குற்றவாளிகள் தூக்கு கைதிகள் வந்து எழுப்பப்படுவார்கள். காலையில 3 மணிக்கு வந்து எழுப்பி விடுவாங்க அந்த தூக்கு கைதிகளை. எழுப்பினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரொசீஜர், அவங்க குளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும். சுடுதண்ணி இருக்கும், பச்சை தண்ணி இருக்கும், எந்த தண்ணியில குளிக்க விருப்பம் இருக்கும் அந்த தண்ணியில குளிக்கலாம். இது வந்து ரெண்டாவது ப்ரொசீஜர். சாதாரண நாள்ல வந்து பச்சை தண்ணி மட்டும் தான் இருக்கும், சுடுதண்ணி இருக்காது. ஆனா தூக்கிலிட போற அன்னைக்கு மட்டும் இந்த சிறப்பு சலுகை. இது ரெண்டாவது ப்ரொசீஜர். மூணாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு விருப்பமான உணவுகள், அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ, என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அந்த உணவுகள் வந்து வழங்கப்படும். இது மூன்றாவது ப்ரொசீஜர். நான்காவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து கொடுக்கப்படும். எந்த போலீஸும் பக்கத்துல வரமாட்டாங்க, அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரீகால் பண்றது, தன்னுடைய ஃபேமிலியை வந்து நினைச்சு பாக்குறதுக்காக. சோ எந்த போலீஸும் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து தனியா இருப்பாங்க. இது நாலாவது ப்ரொசீஜர். ஐந்தாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலீஜியஸ் புக்ஸ், பைபிள், குரான், பகவத்கீதை இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இருக்கிறது, மனசு வந்து அமைதியா இருக்கிறதுக்காக தேவைப்பட்டா வாங்கி வந்து படிச்சுக்கலாம் அந்த தூக்க கைதிகள். இது ஐந்தாவது ப்ரொசீஜர். ஆறாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வருவாரு, வந்து அந்த தூக்கு கைதிகளுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் இது ரெண்டையும் வந்து செக் பண்ணுவாரு. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இது ரெண்டையும் வந்து செக் பண்ணுவாரு. அந்த பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும், உடல் நலமும் மனநலமும் சரியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, தூக்கு போடுவதற்கான, தூக்கிலிடுவதற்கான அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அந்த தூக்கிலிடுவதற்கான விஷயத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது வந்து ஆறாவது ப்ரொசீஜர். ஏழாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உடல் நலமும் மனநலமும் சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளிகள் வந்து சரியான நபர்கள் தானா, அவங்களுடைய அங்க அடையாளம் இதெல்லாம் செக் பண்றது, அவங்களுடைய பெயரு, அவங்களுக்கு வந்து சில கேள்விகள் வந்து அவங்களுடைய தாய்மொழியில வந்து, தூக்கு கைதிகளுடைய தாய்மொழியில வந்து கேட்கறது. கேட்டதுக்கு அப்புறம் அந்த தூக்கு கைதிகள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தூக்கிலிடுவதற்கான அடுத்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஏழாவது ப்ரொசீஜர். எட்டாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு துணியை வந்து முகத்துல போடுறது. நிறைய படத்துல வந்து பாத்துருப்போம், கருப்பு துணியை வந்து முகத்துல போறது வந்து எட்டாவது ப்ரொசீஜர். ஒன்பதாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கில் இடுபவருக்கான பாத்தீங்களா, தூக்கில் இடுவார் பாருங்க ஒருத்தர், அவருடைய மன வலிமையை வந்து சோதிக்கிறது. அவர் வந்து கான்பிடண்டா இருக்கணும், ஏன்னா தூக்கிலிட போறது வந்து சாதாரண பணி கிடையாது, மிக கடுமையான ஒரு பணி. அவங்க தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநலம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. சோ அதற்காக அவங்களுடைய மன வலிமையை வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து எட்டாவது ப்ரொசீஜர். ஒன்பதாவது ப்ரொசீஜர், அவங்க வந்து சரியா இருக்காங்களா, கான்பிடண்டா இருக்காங்களா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சோ தூக்கிலிட போறவர் வந்து அந்த கான்பிடன்ட், அந்த உறுதியை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட், மாவட்ட நீதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்னல் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து தூக்கிலிடுவாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர் டாப் டு பாட்டம் வரைக்கும். சோ இந்த ப்ரொசீஜர் தான் பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்பயா தூக்கு குற்றவாளிகளுக்கு, தூக்கு கைதிகளுக்கு வந்து வழங்கப்பட போகுது. சோ ஓகே, தூக்கிலிடுவது சரியா தவறா அப்படிங்கறது வந்து இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. சில தரப்பினர் வந்து தூக்கிலிடுவதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண குற்றத்துக்கு வந்து தூக்கிலிட்டுதான் ஆகணும், அவங்க இறந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. சோ அது என்ன சரி அப்படிங்கறத வந்து நான் சொல்ல வரல. ஓகே, சாரி, இந்த ஜென்மத்துல பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்திலே வந்து அந்த தண்டனை வந்து அனுபவிச்சாகணும். சாரி, நன்றி.